சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் திருவருட்பயன் என்ற நூலில் இருந்து 60வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. கண்டபடியே கண்டு காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டு இரு. அருமையான ஒரு பாடல் நமக்கு இன்றைய சிந்தனைக்கு பெருமான் கொடுத்திருக்கின்றார். அதாவது அறியும் நெறி என்ற தலைப்பில் அல்லவா நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். பெருமான் உணர்த்த, திருவருள் நமக்கு உணர்த்த, குருநாதராக வந்து உணர்த்த நாம் எப்படி அறிய வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கணும் அப்படிங்கிறதை மிக அழகாக இதில் சொல்கின்றார். பாருங்க, ஞான கண்ணால் கண்டு காணாமை, அந்த இதுக்கு பார்க்க வேண்டிய கண்டபடியே கண்டு காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டு இரு என்று. அதாவது ஞான கண் என்று சொல்லுவதன் மூலமாக நாம் வந்து என்ன செய்கின்றோம், திருவருளை தரிசனம் செய்கின்றோம். எப்போது பெருமான் நமக்கு தீக்கை கொடுக்கும்போது திருவருளை தரிசிக்கின்றோம். தரிசித்த பிறகு அதில் இருந்து மீண்டும் நாம் ஏன்னா உயிர் வந்து சார்ந்ததன் வண்ணம், அப்போ எதை சார்ந்து இருக்கின்றதோ அதனோடையே அடங்கி இருக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த உயிர். அதனால தான் நாம் எப்போவுமே கவனமாக சங்கமம் என்று சொல்லப்படுகின்ற அடியார் நடுவுள் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா வெளியில் இருந்தால் வேறு வேறு இடங்களுக்கு நம்ம சிந்தனை போகும், ஆனால் அடியார்களோடு இருந்தால் நமது சிந்தனை வேறு எங்கேயுமே சிதறாது என்பதனால். அப்போ நம்ம எண்ணங்கள் சிதறாமல் இருப்பதற்கு நாம் எப்போதும் திருவருளின் நினைவிலேயே இருக்க வேண்டும். அதற்கு நாம் யாரை அணுகி யாரிடம் உதவி கேட்க வேண்டும் என்றால் அதுவும் திருவருளிடம்தான். ஏன்னா திருவருள் இல்லாமல் வேற எதுவுமே நடக்காது. பெருமான் காட்ட வேண்டும் என்று நினைத்தால்தான் நாமளே அவனை பார்க்க முடியும். மறைக்கணும்னு நினைச்சா எப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் பெருமான் தன்னை மறைத்து நிற்பார். அதுதான் நாம் அருளாளர்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்துருக்குறோம். யோசிச்சு பார்த்தா நம்மை விட எத்தனையோ 1000 மடங்கு உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள் அருளாளர்கள். ஆனால் அருளாளர்களுக்கே பெருமான் தன்னை மறைத்து தான் காட்டினான். யோசிச்சு பாருங்க, மாணிக்க வாசகருக்கு குதிரை சேவகனாக வந்தது சிவபெருமான் என்று எப்போது தெரியும், குதிரை சேவகனாக வரும்போது தெரியாது இல்லையா, அப்புறமா தானே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அந்த வந்தி பாட்டிக்கிட்ட விளையாடுற ஒரு சிறுவனாக பெருமான் வரும்போது அவரை அப்போது யாரால் அடையாளம் காண முடிந்தது என்றால் யாராலையுமே இல்லையே. ஏன் அப்படின்னா தன்னை மறைத்து நிற்கக்கூடிய அந்த ஒரு குணம் பெருமானுக்கு மட்டுமே உண்டு. நம்பி ஆரூரர் கைலாயத்தில் அணுக்கத்தொண்டு செய்து கொண்டிருந்தவர். அவர் பூமிக்கு வந்த பிறகு பெருமான் 5 இடங்களில் பெருமான் நேரடியாக காட்சி கொடுக்கின்றார், தன்னை மறைத்து வைத்து காட்சி கொடுக்கின்றார். நம்பி ஆரூரராலேயே கண்டுபிடிக்க முடியலையே, நாமெல்லாம் எம்மாத்திரம்னு யோசிச்சு பார்க்கணும். அப்போ பெருமான் மறைத்து அவர் காட்டணும்னு நினைச்சா தான் உயிர்கள் காண முடியும், இல்லைன்னா காணவே முடியாது. அதனால்தான் பதிபாசம் பதியினை போல் பசுபாசம் அனாதி அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா பதி அணுகில் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்வார். பதியாகத்தான் அணுக வேண்டும். பசுபாசங்களால் பெருமானை அணு பாசத்துக்கு தேவையே கிடையாது. பசு வந்து பக்கத்தில் கூட போக முடியாது, பதி அணுகில் அப்படி தான் வரும் அதில். ஏன்னா பெருமான் தான் நம்மை நோக்கி வர வேண்டும். அப்போ நமக்கு தீக்கை கொடுத்து ஞான கண்ணை திறந்து திருவருள் பறை தரிசனம் என்று சொல்லப்படுகின்ற திருவருள் தரிசனத்தை நமக்கு செய்ய வைத்த பிறகு நாம் என்ன நிலைப்பாட்டுக்கு வருகின்றோம் அப்படின்னா ஆனந்த நிலையில் இருக்கக்கூடிய சூழல். அந்த ஆனந்த நிலையில் நம்ம கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னா திருவருள். அந்த நினைப்பில் இருந்து நாம் வழுவாமல் இருப்பதற்கு பெருமானே கருணை செய்ய வேண்டும் என்று அவரது திருவடிகளுக்கே நாம் விண்ணப்பமாக வைக்க வேண்டி இருக்கின்றது. ஏன்னா இதை வேற யாராலையுமே செய்ய முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா சிவஞான போதம் 12வது நூற்பால எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக வரும்போது சொல்வார், என்னதான் நீங்கள் செய்தாலும் நமக்கு அடியார் திருவேடம் என்பது முக்கியம், கோயில் வழிபாடு என்பது முக்கியம், அடியார்களோடு இருப்பது என்பது முக்கியம். திருவேடம் அடியார்
திருக்கோயில் வழிபாடு கண்டிப்பாக வேண்டும் என்று மிக அழகாக சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்க, எனக்கு தான் முக்தி கிடச்சிருச்சு, முக்தி கிடைக்கிற நிலைக்கு வந்துட்டேனே, பெருமான் தீக்கை கொடுத்துட்டாரே, நான் இனி ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதற்கு பதில் நமக்கு சிவஞான போதத்தில் தான் இருக்குது. சார், மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் என்று மிக அழகாக அதை சொல்லி, இந்த திருப்பியும் இந்த சுழல்ல மாட்டாமல் இருக்கணுமா, கோயில் வழிபாட்டுக்கு போங்க, திருநீறு கண்டிகை அணிந்து கொள்ளுங்கள், இது ரெண்டும் நமக்கு கண்டிப்பாக தேவை. திருவைந்தெழுத்து நம் நாவில் இருந்து மாறக்கூடாது, அதோடு அடியார்களோடு சேர்ந்து இருங்கள். இதைத்தான் நமக்கு மீண்டும் 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 வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் நமது அருளாளர்கள். அதே குறிப்பு தான் இன்றைய பாடலிலும் நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் குருநாதர். இதோடு நமக்கு அறியும் நெறி என்ற தலைப்பின் கீழ் உள்ள அனைத்து பாடல்களையும் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் துணை நின்றது. அடுத்த அதிகாரத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.